கிரீஸ் கிச்சன் ஹெல்த் அண்ட் ஃபுட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் என்ன பாத்தீங்கன்னாக்கா, சுண்டக்காய் துவையல், டர்க்கி பெரி துவையல். இங்கிலீஷ்ல இருந்து டர்க்கி பெரின்னு சொல்லுவாங்க. சுண்டக்காய் சாம்பார், சுண்டக்காய் வத்த குழம்பு நம்ம காமனாக இருக்கும். இந்த சுண்டக்காய் துவையல் வந்து என்ன பண்ணணும் நான் சொல்றேன். காமன் கோல்ட் அண்ட் ஃப்ளூ இதெல்லாம் நம்ம இந்த உணவை நம்ம சேர்த்துக்கணும்னாக்க, இட் ஹெல்ப் அஸ் ஃப்ரம் ரெசிஸ்டன்ஸ், இம்யூனை பூஸ்ட் பண்ணும், இம்யூனை பூஸ்ட் பண்ணும். காமன் கோல்ட் வந்து நம்ம அஃபெக்ட் ஆகும் பார்த்துக்கும். ஸோ இப்போ இருக்கிற கொரோனா டிசீஸ் இந்த அதை பற்றி பேசுறதுனால நம்ம இம்யூனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, காமன் ஃப்ளூ கோல்ட் நம்ம எஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உணவு நம்ம ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து நாட் ஓன்லி தட், நாட் ஓன்லி இட் ரெசிஸ்ட் யுவர் கோல்ட் அண்ட் ஃப்ளூ, இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் அனீமியா. இஃப் யூர் அனீமிக், யூ ஹேவ் டேக் சுண்டக்கா, டர்க்கி பெரி. இட் ஹெல்ப்ஸ் யூ டு இம்ப்ரூவ் யுவர் பிளேட்லெட்ஸ் கவுண்ட் அண்ட் யுவர் ஹீமோக்ளோபின் லெவல். அபார்ட் ஃப்ரம் தட், இட் இஸ் வெரி குட், ஒன் ஆஃப் த பிரின்சிபல் டயட் ஃபார் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். இது தேவையான பொருள், காஞ்ச மிளகாய் ஒரு நாலு வச்சுருக்கேன், பசு மஞ்சள், சுண்டக்காய், தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தனியா, தனியா, உப்பு, பெருங்காயம், கடுகு, கடலைப்பருப்பு. பேனை ஹீட் பண்ணிக்கலாம், ஹீட் த பேன். ஒரு 10 teaspoons ஆஃப் ஆயில், ப்ரௌன் நட் ஆயில், ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனவுடனே ஆயில் ஹீட் ஆயிடுச்சு, நம்ம மஸ்டர்ட் போடுறோம். 1 teaspoon மஸ்டர்ட் போடுறோம். கடுகு நல்லா டெம்பர் ஆகட்டும். கடுகு வெடித்த உடனே கடலைப்பருப்பு 1 teaspoon தான் போடுறோம். கடலைப்பருப்பும் இது ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் கலர் வரட்டும் கடலைப்பருப்பு. பச்சை மிளகாய் இப்போ ஆட் பண்ணலாம். சுண்டக்காய் வந்து நம்ம போட்டு ஃபுல்லாகவே வதக்கிக்கலாம். இப்போ நஸ்தியும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்வீடு வேணால் ஸ்வீடு சாப்பிடுங்க, நல்லதுதான். நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அப்புறமா தான் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கணும். வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், ஸ்மால் சைஸ், ஒரு நெல்லிக்காய் சைஸில் வெங்காயம், அதுவும் ஒரு நெல்லிக்காய் சைஸில் டொமேட்டோ போட்டு நல்லா வதக்கணும். இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. தேவையான அளவுக்கு உப்பு, பசு மஞ்சள், ஓகே. புளி வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் சொல்கிறதுக்கு, ஒரு சின்ன சைஸ் புளி நீங்கள் இதிலே போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. புளி கண்டிப்பாக சேர்த்துக்கணும்.
வதக்குங்க, புளியை சேர்த்து வதக்கி அப்படியே ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டுடலாம்.